வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே எப்போதுமே தோசை நல்லா முறு முறுன்னு படல் படலாக வாக்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். ஒரு சில சமயம் வரும், ஒரு சில சமயம் வராது. அப்படி இல்லாமல் எப்போ தோசை பார்த்தாலும் நல்லா முறு முறுன்னு கோல்டனாக பயங்கர ரோஸ்டாக வரத்துக்கு இந்த ப்ரொபோஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க, இந்த ப்ரொபோஷன் என்ன, அப்புறம் டிப்ஸோட எப்படி முறு முறு தோசை வாக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ப்ரொபோஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அரிசி வந்து நாலு பங்கு அப்படின்னா உளுந்து வந்து ஒரு பங்கு. கிரைண்டர்ல அரைக்கிறதுக்கு நான் சொல்றேன், அரிசி நாலு பங்கு, உளுந்து வந்து ஒரு பங்கு. அந்த அரிசி வந்து என்ன காம்பினேஷன்ல நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இட்லி அரிசி ரெண்டு பங்கு, நார்மல் சாப்பாட்டு பச்சரிசி ரெண்டு பங்கு. சரி, நீங்க சாப்பாட்டு பச்சரிசி இல்லைன்னா மாவு பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா சரிசமமா எடுத்துக்கணும். சோ ரெண்டு பங்கு இட்லி அரிசி, ரெண்டு பங்கு சாப்பாட்டு அரிசி, அதை தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ சாப்பாட்டு பச்சரிசி வந்து கீழே அடியில போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு மேல வந்து இட்லி அரிசி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. சோ இடையில இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, அந்த இடையில சன்னமா சின்ன சின்னதா தெரியறது வந்து சாப்பாட்டு பச்சரிசி. சோ அதுதான் வந்து இந்த முறுமுறு தோசைக்கும் இதே நீங்க வந்து இட்லியும் மாத்துக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டான சூப்பரான விளவளேர்னு இருக்கும் இட்லி, அதே சமயத்துல நல்ல அருமையா ஒரு தகடு தகடா தோசை வந்து ஏடு ஏடா நல்ல கலர்லையும் கிடைக்கும் நமக்கு. சோ வெந்தயமோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. சோ இதுதான் அரிசியினுடைய ப்ரொபோஷன், உளுந்தோட ப்ரொபோஷன். சோ இதை வந்து நல்லா களைஞ்சு ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிற டைம் நான் என்ன ஊற வைக்கிறேன் அப்படிங்கறதே சொல்லிடுறேன். உளுந்து வந்து ஒரு மணி நேரம் தான் ஊற வைப்பேன், அரிசியை வந்து ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரம் ஊற வைப்பேன். அதுக்கு மேல வந்து நான் ஊற வைக்கிறது இல்ல. சோ இதுதான் வந்து அரிசியினுடைய அளவு, உளுந்தோட அளவு, ஊற வைக்கக்கூடிய டைம். இது ரெண்டுமே வந்து நல்ல விளவிளையர் சாஃப்ட் இட்லிக்கும், ஏடி ஏட தகடு தகடா நல்ல கோல்டன் கலர்ல முறுமுறுன்னு வரக்கூடிய தோசைக்கும். சோ இப்ப நம்ம வந்து தோசை வாக்குறத எப்படி அப்படிங்கறத பாத்துக்கலாம். சோ தோசைக்கல்ல நல்லா காஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோசை வாக்க ஆரம்பிக்கணும். தோசைக்கல்லு காயலை அப்படின்னாலும் நமக்கு வந்து நல்ல ரோஸ்டா வந்து நமக்கு வராது. சோ அதே மாதிரி ரொம்ப ஊத்தப்ப மாதிரி ரெண்டு கரண்டி எல்லாம் வேண்டாம், ஒரு ஒன்றரை கரண்டி விட்டு நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். தோசை இழுத்து விடும் போது பர்னரை வந்து சிம்ல வச்சுக்கலாம். சோ நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சோ இப்ப வந்து நல்ல ஒரு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ, தேங்காய் எண்ணெயோ, நல்லெண்ணெயோ, ரீஃபைண்ட் ஆயிலோ, நெய்யோ, எதுவாக இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம் ஆக்கிக்கலாம். அப்படியே டோட்டலாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி தானாகவே அப்படியே எடுத்துட்டு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நிறம் வந்து அப்படியே இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தானாகவே தோசை அப்படியே அந்த இடத்துல வந்து எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இந்த பின் பக்கமும் நல்லா வந்து கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் ஆகட்டும். சோ பாத்தீங்க அப்படின்னா நல்லா முறு முறுன்னு இந்த கலர் பாத்தீங்கன்னா நல்லா அட்டகாசமா இருக்கு. சோ அந்த மாவுக்கு நான் சொன்ன அந்த ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கும். இட்லிக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும். அடி மாவு வர வரைக்கும் இட்லி நல்லா சாஃப்டா வரும். அதுதான் அந்த சாஃப்ட் இட்லிக்கும் முறு முறு தோசைக்குமான ஒரு பக்குவம். ஏடி ஏடா தோசை வந்து அவ்வளவு பக்குவமா வரும். ஸோ அது இந்த அளவுக்கு இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு போகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அது வெந்த பக்கம் தான் இருந்தாலும் கொஞ்சோண்டு வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம தோசையை எடுத்துருவோம். எடுத்துட்டு ஸோ நல்லா வெந்துருச்சு. ஏதாவது ஒரு சட்னி, தேங்காய் சட்னியோ, மல்லி சட்னியோ, தக்காளி வெங்காய சட்னியோ, சாம்பாரோ, எது வேணாலும் நமக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ நீங்கள் இந்த ப்ரொபோஷனில் மாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.